சரியா 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இதே நேரம் டிசம்பர் 26, 2004 நம்மள நிறைய பேர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீரில் மூழ்கி அவங்களோட வீடு வாழ்வாதாரம் அப்படின்ட்டு அவங்களோட வாழ்க்கை மொத்தத்தையுமே இழந்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 225,000 பேருக்கும் மேலே இறந்து போன நாள் இது. நாகப்பட்டினம், சென்னை, கடலூர், வேளாங்கண்ணி, பூம்புகார் அப்படின்ட்டு தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 8,000 மேற்பட்ட பேர் வந்து இறந்து போன நாள் இது. பட் ஆனால் இன்றைக்கி நமக்கு அதை பற்றிலாம் பேசவோ ஏன் யோசிக்கக்கூட நேரம் இல்லாமல் என் நெஞ்சில் குடி இருக்கும் நோ கட்ஸ் நோ க்ளோரி அப்படின்ற மாதிரி வந்து ஹேஷ்டாக் ட்விட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம். சரி, அட்லீஸ்ட் நம்மளாச்சும் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ட்டு கூகுளில் இதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தோம். அப்படின்னா 2019 பார்த்திங்கன்னா வந்து இந்த சுனாமி அப்படின்ற விஷயத்த நினைவு கூறுற விதமாக அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறது, இரங்கல் தெரிவிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு நியூஸுமே அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா வந்து கூகுளே இல்லை. அது ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ சுனாமி போய் கொரோனா வந்துருச்சு. சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த கொரோனா அப்படின்ற விஷயத்துலையாவது நம்ம வந்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிறோமா, சேஃப்கார்டாக இருக்கோமா அப்படின்ற மாதிரி கேட்டோம். அப்படின்னா இப்போதைக்கு அதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்த அணில் கூட்டம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஆடியோ லான்ச் அப்படின்ற பேரில் கூட்டம் கூட்டமாக கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வந்து நாம கூட்டம் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற சிங்களுக்கு 24ஆம் தேதியே சம்மந்தமே இல்லாமல் ரோகிணி தேட்டர் முன்னாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு கூட்டமும் இப்படியே மாறி மாறி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து பின்னாடி வாரிசு பொங்கல், துணிவு பொங்கல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதுவுமே நமக்கு இல்லாமல் வெறும் பொங்கல் அப்படின்ற விஷயம் தான் இருக்கும். அண்ட் அந்த பொங்கலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுப்பங்கரையிலேயே வீட்டுக்குள்ளேயே நம்ம மட்டும் தனியாக அப்படியே பொங்க வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போவே நம்ம கொஞ்சம் அடக்கி வாசித்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி தேட்டர் ரிலீஸ் அப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 100% சீட்டிங் கெப்பாசிட்டியோட நம்ம தேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து பாஸ்ட் 2 இயர்ஸாகவே இந்த தேட்டர் கல்ச்சர் போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிடி கல்ச்சருக்குள்ளே நமக்கே தெரியாமல் நம்ம வந்து உள்ளே போயிட்டோம். இதனால் பெருசாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து சினிமாக்காரனோ இல்லை சினிமா பார்க்குற நம்மளோ கிடையாது. உண்மையாகவே யார் பெருசாக பாதிக்கப்பட்டது அப்படின்னா தேட்டர் உரிமையாளர்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து காம்ப்ளெக்ஸாவோ இல்லை கல்யாண மண்டபமாவோ தான் வந்து மாறிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதே நிலைமை இப்படியே நீடிச்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம நம்மளோட செலிப்ரேஷனுக்காக நம்ம நம்மளோட ஆசைக்காக தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே இந்த துணிவு வாரிசு இந்த ரிலீஸை தான் நம்பி இருக்காங்க. ஏன்னா கொரோனாக்கப்புறம் ஆஃப்டர் கொரோனா குடும்பங்கள் கொண்டாடும் வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, ஸோ அதை உண்மையாக்கிற வகையில் குடும்ப குடும்பமாக வந்து தேட்டருக்கு வரப்போகிறாங்க, நம்ம தேட்டரில் வந்து வாரிசு படத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா தேட்டர் உரிமையாளர்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. நம்ம ஆசைக்காக அவங்க எதிர்பார்ப்பில் மண்ணள்ளி போட்டக்கூடாது. ஸோ அப்படி நம்ம இப்போ அவங்க ஆசையில் மண்ணள்ளி போட்டோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி தலைப்படமோ தளபதி படமோ தேட்டரில் ரிலீஸ் ஆகும் போது அதை நம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தேட்டர் அப்படின்றது ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து இப்போதைக்கு நம்ம இந்த செலிப்ரேஷன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே வீட்டில் இருந்தோம் பொங்கல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம், அப்போ யாருமே வந்து என்ஜாய் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்லலை. ஸோ அப்போ போயிட்டு நம்ம வந்து இல்லாத ஆட்டமெல்லாம் போடலாம், அது வந்து தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு கொரோனா வந்தால் கூட வந்துட்டு போகுது. நான் ஏன் இப்போ இந்த வீடியோவை பேசுகிறேன் அப்படின்னா வந்து நானும் ஒரு தளபதி ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனிவேஸ் எதுக்கு டிக்கெட் கிடைக்குதோ அதுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும், ரெண்டு படத்தையும் நம்ம கொண்டாடணும் அப்படின்னா வந்து அதுக்கு 100% சீட்டிங் கெப்பாசிட்டி வேணும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு நினைவு கூறுற விதத்தில் இப்போ இந்த வீடியோவை பண்ணேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுனாமி அதுங்களையும் பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து 2004 டிசம்பர் 26ஆம் தேதி இது மாதிரி இறந்து போன எல்லாருக்குமே அண்ட் அவங்களோட வீடு எல்லாத்தையும் இழந்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். அவங்களுக்காக ஒரு நிமிஷம் வந்து நம்ம கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா வந்து தப்பே கிடையாது. 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் அவங்கள நினைவு கூறுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ வந்து தயவுசெய்து அதை முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேணாம் எதுக்கு அது. ஸோ அவ்வளோதான்.